ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 7/5/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:00 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 9:30 இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 May 5 நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான சேஃப் எக்ஸ்பெக்டட் மார்க் அண்டு கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் 92.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான மார்க்கையும் கட் ஆஃப் ரேங்கையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்க்ளைமர். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. அதே மாதிரி இதில் நம்ம சொல்லியிருக்கிற அந்த எக்ஸ்பெக்டட் மார்க் ஆகட்டும் இல்லை ரேங்க் ஆகட்டும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த மார்க் வரைக்கும் தான் கிடைக்கும், இந்த ரேங்க் வரைக்கும் தான் கிடைக்கும், இதுக்கு மேலே கிடைக்காது, இதுக்கு கீழே கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை. ஓகேங்களா? இதுக்கு கீழேயும் கிடைக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவலை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுலேயும் ஃபோன் கால்லேயும் நேரடியாக நம்ம மாணவர்கள்கிட்ட பேசும்போதும் கிடைச்ச தகவல்களை வச்சு மட்டுமே போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். அதனால் மார்க் கம்மியாக இருக்கிறவங்க இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாம். அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு பொறுப்புத்தரப்பாக சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு அசம்ஷன். அதாவது அசம்ஷன் அப்படிங்கிறத விட ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது தோராயமானது மட்டுமே. இது வந்து கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டது. இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அதாவது என்டிஏ தரப்பிலிருந்து June 14 ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 90% எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன, எது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ஸ்டேட் கோட்டாவில் வேணும்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 99% அக்யூரேட்டாக சொல்லலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம சொல்கிறது தோராயமான எக்ஸ்பெக்டட் மார்க்காக எடுத்துக்குங்க. இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நம்மளுக்கான மார்க் என்ன, இதுக்கான மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இல்லை அடுத்தது நம்ம வந்து ஆப்ஷன் என்ன வச்சுக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்கலாமா, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் பார்க்கலாமா, இல்லைனா டீம்டு பார்க்கலாமா, இல்லைன்னா பிடிஎஸ் பார்க்கலாமா அப்படிங்கிற அடுத்தடுத்த ஆப்ஷன் ஏ என்ன, ஆப்ஷன் பி என்ன, ஆப்ஷன் சி என்ன அப்படின்ட்டு முன்கூட்டியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்சால் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீட் யூஜி 2024 அட்மிஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளவு, அதாவது இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறதுக்கு எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சீட்டில் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக 2021 என்ன மார்க், 22 என்ன, 23 என்ன மார்க் இருந்துச்சு, ரேங்க் இருந்துச்சு, 24 எக்ஸ்பெக்டட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓசி கேட்டகரிக்கு 31% சீட்டு, பிசிக்கு 26.5% சீட்டு, பிசிஎம்முக்கு 3.5% சீட்டு, எம்பிசிக்கு 20% சீட்டு, எஸ்சிக்கு 16% சீட்டு, எஸ்சிஏக்கு 2% சீட்டு, எஸ்டி கேட்டகரிக்கு 1% சீட்டு. அவைலபிள் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 1,243, அதே போல் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 1,063 சீட்ஸ், பிசிஎம்முக்கு 140, எம்பிசிக்கு 801. இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 92.5% சீட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எஸ்சிஏக்கு 116 சீட்டு, எஸ்டி கேட்டகரிக்கு 40 சீட்டு. ஓகேங்களா? சரி, இது வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கூடுதலாக ஏதாவது சீட் இருக்குதா அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போது
இந்த சீட்ஸும் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். 2021 உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு 586 மார்க் இருந்துச்சு, 2022 581 மார்க் இருந்துச்சு, 2023 லாஸ்ட் ரவுண்டில் 1142 ரேங்க்குக்கு, நம்ம சொல்கிறது இப்போது ஜென்ரல் ரேங்க், 1142 ரேங்க்குக்கு 602 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு 2023. இப்போது 2024 சேஃப் மார்க் அப்படின்னா 590 610 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க சேஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதிலிருந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். அதே போல் பிசி கேட்டகரிக்கு 2021 539 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, 22 529 க்ளோஸ் ஆச்சு, 2023 பார்த்திங்கன்னா 3302 ரேங்க்குக்கு 556 லாஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. இப்போது 2024 555 565 இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதாங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது, அதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, பிசிஎம் கேட்டகரிக்கு 2021 519 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு, 22 504 க்ளோஸ் ஆச்சு, 23 4071 ரேங்க்குக்கும் 541 மார்க்குக்கும் க்ளோஸ் ஆச்சு. அப்போ 2024 பிசிஎம் கேட்டகரிக்கு 540 551 வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா சேஃப், அதுக்கு கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். எம்பிசி கேட்டகரிக்கு 2021 509 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, 2022 496 க்ளோஸ் ஆச்சு, 23 4712 ரேங்க்குக்கு 530 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் 529 540 இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதிலிருந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 2021 430 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, 22 407 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, 23 9431 ரேங்க்குக்கு 448 க்ளோஸ் ஆச்சு. இப்போ 2024 சேஃப் மார்க் எவ்வளவு அப்படின்னா 445 455 இருக்கிறீங்கன்னா சேஃப், ஓகேங்களா? இதிலிருந்து மார்க் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2021 363 க்ளோஸ் ஆச்சு, லாஸ்ட் ரவுண்டில் 22 355 க்ளோஸ் ஆச்சு, 2023 12836 ரேங்க்குக்கு 382 க்ளோஸ் ஆச்சு. இப்போது 2024 சேஃப் மார்க் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 390 இருக்கிறீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன், ஓகேங்களா? இதிலிருந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 2021 317 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு, 22 எஸ்டி கேட்டகரிக்கு 1% ரிசர்வேஷன். டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 40 சீட் இருக்குது. 2021 லாஸ்ட் ரவுண்டில் 317 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு, 2022 311 மார்க்குக்கு லாஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. 2023 ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14234. 2023 லாஸ்ட் ரவுண்டு மார்க்கு 355. இப்போ 2024 எஸ்டி கேட்டகரிக்கான சேஃப் மார்க் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 355 to 360 இந்த மார்க்கில் இருக்கிறீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. இந்த மார்க்குக்கு கீழே குறையலாம் அல்லது கூடவும் செய்யலாம் அப்படிங்கிறத திரும்பவும் இன்னொரு டைம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமராக சொல்லிடுறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க, நம்ம வீடியோ முடியல மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். கடைசியாக எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கான எந்த மாதிரியான காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் சீட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு செல்ஃப் ஃபைனான்ஸாக இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வேணுமா, இல்லைன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது பார்க்குறீங்களா, இல்லைனா அப்ராடில் ஏதாவது பார்க்குறீங்களா,
அப்படிங்கிற வழிகாட்டுதலை வந்து டில் டே ஒனில் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். இதுதான் வந்து பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது. அப்பப்போ எனக்கு டவுட் வரும், நான் அப்போ மட்டும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவும் நான் வந்து எப்போவெல்லாம் டவுட் வருதோ அப்போவெல்லாம் நான் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த 1 or 2 டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறேன் சார் நான், 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு. இல்லைன்னா இப்போ நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், இப்போது நான் இப்போ இருந்தே வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.